தினமலர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹலோ வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். விஜயதசமி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க தமிழ் சினிமால ஒரு முக்கிய நல்ல நல்ல படங்கள்லாம் நடிக்கக்கூடிய நடிகர் ஆர்யா. அவங்க கிட்ட பேச போறோம். விரைவில் இவங்க நடிப்பில் அரண்மனை பார்ட் 3 படம் ரிலீஸ் ஆக போது. படம் பத்தி நிறைய விஷயங்கள் ஆர்யா கிட்ட பேசலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். சோ உங்களோட பயங்கரமான ஒரு ட்ரீட் கொடுக்க வேண்டிய ஒரு டைமா இருக்கு. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடந்துட்டே இருக்கு. சர்பட்டா ஹிட் ஆயிருக்கு, பேபி பார்ன் ஆயிருக்கு, அரண்மனை 3 ரிலீஸ் ஆகுது. இல்ல சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த இயர் 2021 வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு இயர், ஒரு லக்கியான ஒரு இயர், ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்த ஒரு இயர், நிறைய சந்தோஷமான விஷயங்கள் நடந்த ஒரு இயர், நிறைய சொல்லிட்டே போகலாம். பட் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா கடவுள் வந்து பிளஸ் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஸோ வெரி ஹாப்பி. நண்பேண்டா அப்படின்னு தமிழ் சினிமாவில் நம்ம நீங்க சொன்ன டயலாக் மாதிரியே வந்து நண்பேண்டா அப்படின்னு ஒரு சில வார்த்தைகள் ஒரு சில பேருக்கு தான் பொருத்தமா இருக்கும். அது உங்களுக்கு அழகான ஒரு பொருத்தமான ஒரு வார்த்தையா இருக்கு. இந்த கெட்டப் என்னத்துக்காக வந்துச்சிருக்கீங்க? இந்த கெட்டப் வந்து கோவிட் கெட்டப். சும்மா வீட்டில் இருக்கிறதுனால ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த போட்டோ வீடியோ பார்த்துட்டு ஏதாவது டைரக்டருக்கு ஐடியா வரும்ல. இந்த கெட்டப்ல நல்லா தான் இருக்கான் பையன், இதை வச்சு ஒரு படம் பண்ணுவான். அந்த மாதிரி சும்மா ஒரு ஜாலியாக தான் வச்சிருக்கேன். ஓகே ஓகே. அரண்மனை 3 பொறுத்த வரைக்கும் அதான் பார்ட் 1 வந்துருச்சு, பார்ட் 2 நாங்க பார்த்துட்டோம், பார்ட் 3 நாளைக்கு பார்க்க போறோம். சோ எப்படி வந்திருக்கு படம்? படத்துல உங்களோட கதாபாத்திரம் என்ன? பேய் கூட நடிக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? ஏன்னா பொதுவாக ஹாரர் படம்னா ஒரு இமேஜினேஷன்லயே நம்ம நடிக்கணும், அங்க பேய் இருக்காது, பேய் இருக்கிற மாதிரியே நடிக்கணும். சோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது? இல்ல ஆக்சுவலி எனக்கு ரொம்ப புதுசா இருந்தது. ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹாரர் காமெடி பண்றேன், ஹாரர் ஃபிலிம் இந்த ஜானர் பண்றேன். நான் அதான் சுந்தர் சார் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சங்கமித்ரான்னு ஒரு படம் பண்ண வேண்டியது, அது தள்ளி போச்சு. ஸோ கால் பண்ணி இந்த மாதிரி வா, நான் ஒரு படம் பண்ண போகிறேன், நீ பண்ணால் நல்லாயிருக்குனாரு. ஸோ போய் மீட் பண்ணோன்னே அவர் வந்து அரண்மனை 3 பண்ண போகிறேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் தப்பாக எடுத்துக்காதீங்க, அரண்மனைன்னு இல்லை, நான் எந்த பேய் படம் லைஃப்பில் பார்த்ததே கிடையாது சார். அரே சும்மா இதெல்லாம் காமெடி போய், இதெல்லாம் போய் வந்து பேயின்னு சொல்லிட்டு இருக்கிறாதீங்க அப்படின்னு. இல்லை சார், சத்தியமாக எனக்கு அது கூட பார்க்க முடியாது சார், பயம் சார் அப்படின்னு. ஒன்றும் இல்லை, நீ வந்து சின் டவுன் பண்ணிட்டு கண்ணு மட்டும் நல்லா பிரைட்டாக ஓப்பன் பண்ணால் அது போதும், அந்த அந்த தான் பேய் ரியாக்ஷன் அப்படின்னாரு. ஸோ இந்த படம் பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, சுந்தர் சார் நம்பி தான் பண்ணேன். ஏன்னா அரண்மனை வந்து பெரிய மிகப்பெரிய ஃப்ரான்ச்சைஸ். ஸோ இதுவரைக்கும் நான் பண்ணதில்லை இந்த இந்த ஜானர். ஸோ சேஃபாக இவர் கூட பண்ணால் நல்லாயிருக்குன்னு தான் படம் ஆரம்பித்தேன். பட் படம் பண்ணும்போது வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஏன்னா இந்த படத்தில் இருக்கிற ஹியூமராக இருக்கட்டும், இந்த கிராண்டியராக இருக்கட்டும், அந்த ஹாரர் எலிமெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாம் வந்து சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தார். ஸோ எனக்கு அந்த யோகி பாபு, விவேக் சார் அண்டு மனோபாலோட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த டைம் அந்த குஜராத்தில் ஒரு 25-30 நாள் வந்து எப்படி போச்சுன்னே தெரில. அந்த அளவுக்கு மன பயங்கரமாக ஒர்க் பண்ணோம், ஃபுல் டே ஒர்க் பண்ணோம். ஆனால் கலகலப்பாக பயங்கர கலாட்டா பண்ணி அந்த ஒரு ஷூட்டிங் போச்சு. பட் ரியலி என்ஜாய்டு ஒர்க்கிங். அந்த அந்த குஜராத்தில் அந்த பேலஸ் சொன்னாங்கல்ல, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டீம் ஆர்டிஸ்ட் காஸ்டே இருந்திருக்கு, வந்து போய் ஓடிரும் போல இருக்கு. அந்த மாதிரி இருந்தது. பேலஸ் வந்து 1907 கட்டப்பட்ட பில்டிங் அந்த அரண்மனை. ஸோ அந்த அரண்மனை பற்றி உங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். ஆக்சுவலாக அந்த அரண்மனை பார்த்தாலே கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏன்னா அது வந்து ஒரு மலைக்கு மேலே தனியாக ஒரு இடத்துல பிரம்மாண்டமான ஒரு அரண்மனை. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ராஜாக்கள் போய் ஹண்டிங் பண்ணி அவங்க அந்த தலையை வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த இப்போ லயனாக இருக்கட்டும், டைகராக இருக்கட்டும், இல்லைன்னா ரைனோ எலிஃபென்ட் நிறைய வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வந்து அந்த ப்ரிசர்வ் பண்ணி அது வச்சு அது அது யார் ஹன் பண்ணாங்கன்ற ஒரு அவரோட ஃபோட்டோ, பேர், டைமு, டேட்லாம் போட்டு அது காலையில் ஷூட்டிங் போனால் ஓகே, நீங்கள் தப்பி தவிர தனியாகலாம் நீங்கள் போனீங்கன்னா பயந்துருவீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு லொக்கேஷனு, நோ சிக்னல், ஃபோன் சிக்னல் கிடையாது, டிவி கிடையாது, நம்ம தங்குற இடம் தங்குற இடத்துலையும் ஒன்றுமே கிடையாது. ஸோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கம்யூனிகேஷன் ஃப்ரீயாக ஒரு 30 days வாழ்ந்த மாதிரி இருந்தோம். ஸோ யோகி பாபுலாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஹனிமூனே அங்கே தான், அந்த குஜராத்தில் தான். ஸோ அவர் ஒரு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிடுறேன்ப்பா. இல்லைன்னா என்ன டெய்லி ஷூட்டிங்கில் கால் பண்ணிடுவாங்கப்பா, இந்த ஷூட்டிங் வா, அந்த ஷூட்டிங் வா, இங்கே வந்தால் நிம்மதியாக இருக்குது, யார் காலம் வரல அப்படின்னு. ஸோ ரியலி விவேக் சாராக இருக்கட்டும், அவரோட அந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், மெமரிஸாக இருக்கட்டும், இட்ஸ் ஆல் வெரி பியூட்டிஃபுல். ரொம்ப ஒரு வெரி க்ளோஸ் டு ஹார்ட்னு சொல்லலாம்.
சார் ஆக்சுவலி இந்த படத்துல விவேக் இருக்காரு, யோகி பாபா இருக்காரு, மனோபாலா இருக்காரு, செட்டே ஒரு ஹாரர் கலகலவா இருக்கும் போல இருக்கு, இல்ல எப்படி இருந்திருக்கும்? நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க, மனோபாலா ஒரு கவுண்ட் கொடுப்பாரு, அடுத்து யோகி பாலா ஒண்ணு, யோகி பாபா ஒண்ணு கொடுத்துருப்பாரு, இல்ல? இல்ல கண்டிப்பா இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த ஹியூமர் எலிமெண்ட் தான். ஹியூமர் எலிமெண்ட் வந்து பெருசா அவர்கிட்ட இருக்குன்னு நான் நம்புறேன். சுந்தர் சார் வந்து எப்பவுமே காமெடி பண்ணும்போது குழந்தைங்களை வந்து பெரியவங்க என்ஜாய் பண்ற மாதிரி தான் காமெடி பண்ணுவார். ரொம்ப டபுள் மீனிங் டயலாகோ இல்ல கிராஸ் காமெடியோ பண்ண மாட்டார். ஸோ அதுவும் அரண்மனையில் கண்டிப்பா அது கிடையாது. ஸோ எல்லாருமே ரசிக்கிற மாதிரி காமெடி பண்ணும், நல்லாவும் இருக்கணும். ஸோ அது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ நிறைய டைமிங்கும் சரி, சிச்சுவேஷன் காமெடி பண்ணால் தான் அந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஐ திங்க் இந்த படத்தில் யோகி பாபு, விவேக் சார், மனோபல சார்லாம் பின்னியிருக்காரு. ஸோ ரியலி என்ஜாய்ட் ஒர்க்கிங். படத்தில் வந்து மூணு ஹீரோயின் இருக்காங்க, ஆண்ட்ரியா இருக்காங்க, ராஷி கண்ணா இருக்காங்க, சாக்ஷி அகர்வால் இருக்காங்க. உங்களுக்கு யார் கூட அதிகமான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு? இந்த மூணு பேர் கூட ஒர்க் பண்ண உங்களுக்கு புதுசாக இருந்திருக்கும் சொல்லுங்களேன். எனக்கு வந்து நிறைய ஸ்க்ரீன்ஸ் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ராஷி கண்ணா அவங்களோட தான், அப்புறம் கொஞ்சம் வந்து ஆண்ட்ரி அண்ட் சாக்ஷி. பட் மூணு பேருமே அவங்க அவங்க வந்து அவங்களுக்கு என்ன கேரக்டரோ அது வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தேன். ஏன்னா ராஷி வந்து யூஸ்வலாக நம்ம வந்து ஒரு பப்ளியாக ஒரு க்யூட்டாக அந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருப்போம். இந்த இந்த படத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன். ஆண்ட்ரியா வந்து ஏற்கனவே அரண்மனை ஒன் பண்ணியிருக்காங்க, பட் இதில் வந்து அவங்களோட ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லாருமே பேசப்படும் அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ். சாக்ஷி அவங்க தான், அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா ஹீரோயின்ஸும் வந்து எப்போவுமே வந்து ரொம்ப கிளாமரஸாகவும் சரி ப்ராப்பராக வந்து சுந்தர் சி சார் ப்ரெசென்ட் பண்ணுவார். ஸோ ஒரு ஹீரோயின்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு டிலைட் சுந்தர் சி சார் படம் பண்ணுறது இல்லை, நம்ம அவங்க அவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணுவார். ஸோ ஐ திங்க் அவங்களோட ப்ரெசன்டேஷனாக இருக்கட்டும், பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், இந்த படத்தில் நல்லாயிருக்கும். இந்த படத்தோட சாங் சத்யாவோட மியூசிக்ல ரெண்டு பாட்டு கேட்டோமா, ரெண்டு பாட்டு வேற வேற தோணியில இருந்துச்சு. உங்களுக்கு சொல்லுங்களேன் அந்த சாங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மெலடி இந்த படத்தில் வந்து ரசவாச்சி, என்ன அதான் ஃபஸ்ட்டு சாங் நம்ம ஷூட் பண்ணோம். ரியலி வெரி குட் மெலடி, சிட் ஸ்ரீராம் சிங் பாடியிருப்பார். அண்ட் ரெட்ட டப்பட்டா அது வந்து வாயில் நுழையிறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ரெட்ட பட்ட டா டா டா, எனக்கு எப்போ நான் ஐயோ எப்படியா இந்த லிரிக்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு. அப்புறம் இன்னொரு சாங் வந்து லஜக்கு மஜக்கு, அது வந்து எல்லா ஃபுல் அரண்மனையும் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம். ஸோ சாங் வைஸ் ரொம்ப சூப்பராக டிஃப்ரெண்ட் வெரைட்டி சாங்ஸ் கொடுத்துருக்காரு. அண்ட் ஒன் ஸ்பெஷல் சாங் அந்த கிளைமேக்ஸ் சாங் வந்து சங்கர் மகாதேவனும் ஹரிஹரனும் சேர்ந்து பாடியிருப்பாங்க, சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க படத்தில். ஸோ ஐ திங்க் அது ஒரு பெரிய ஹைலைட்டாக இருக்கும். அதெல்லாம் தவிர வந்து என்னென்னா சத்யா அவரோட மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக் அது வந்து இஸ் எக்ஸ்ட்ரானரி இந்த ஃபிலிம். அவர் வந்து ஒரு ஹீரோன்னு சொல்லலாம் இந்த படத்தில், அந்த அளவுக்கு இந்த ஃபிலிம் இஸ் எலிவேட்டட் வித் இஸ் மியூசிக். படத்துல பைக்ல நீங்க ஓட்டி போவீங்க பார்த்தா நீங்க உட்கார்ந்துட்டு போறீங்க போல இருக்கு, எப்படி அது? இல்ல ஆக்சுவலா பைக் அந்த புல்லட் நான் ஓட்டும்போது சார் சும்மா கேட்டாரு, சாஷி நான் உங்களால ஓட்ட முடியுமான்னு. சார் ஐ நோ டு ரைட் சார் அப்படின்னா, எனக்கு என்ன பைக்கு புல்லட்லாம் எப்படி ஓட்டுறாங்க அப்படின்னு டவுட்டா இருந்தது, எனக்கு பயமா இருந்தது. ஏன்னா பின்னாடி உட்கார்றது நான் தான், கண்டிப்பாக நீங்கள் ஸ்லிப் ஆகி விழுந்தீங்கன்னா கால் காலி. ஏன்னா நார்மல் பைக்குனா டக்குன்னு நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். அந்த வெயிட்டில் வந்து பைக்கும் பேலன்ஸ் பண்ணும், சப்போஸ் ஏதாவது தப்பாக நடந்ததுன்னா ரெண்டு பேரோட காலம் காலி. என்ன பண்ணீங்க இதுக்கும் ஒரு ரவுண்ட் ஓட்டி கம்மியாக அப்புறம் நான் உட்காரதா வேண்டாமோ முடிவு பண்ணுறேன் நீங்களா? இல்லை இல்லை நான் வந்து ஆக்சுவலாக அது நிறைய ரிஹர்சல் பண்ணேன், ஏன்னா எனக்கு டவுட்டு. அதனால ரசி ஐயூஷுவர் இல்லை இல்லை ஐ நோ டு ரைட் எ பைக் மேன் வாட் யூஆர் சேயிங் அப்படின்னு சும்மா விளாட்டாக சொல்கிறாங்கன்னு நினச்சேன். சரி நான் பின்னாடி உட்காந்து சரி ஓட்டி காமி அப்படின்னு அவங்க ரொம்ப அழகாக ஓட்டினாங்க. ஓ அப்போ தான் கொஞ்சம் உயிர் வந்துச்சு, பரவாயில்ல இந்த ஷார்ட் இன்னைக்கு முடிஞ்சிடும் நம்ம உயிர் தப்பிச்சோன்னு. ஸோ எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஹீரோ பைக் ஓட்டிட்டு போவாங்க, ஹீரோயின் உட்காந்துருவாங்க, ஒரு ட்ரீம் சாங் இருக்கும், அப்படி ஒரு ஜாலி இருக்கும். இதுல என்ன பார்த்தா என்னடா ஆரியா உட்கார்ந்து ஓட்டி போறாங்களே அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம். ரொம்ப புல்லட் புல்லட் வந்து ஓட்டுறது கஷ்டம், அதுவும் அந்த ஊர்ல பழைய புல்லட் கொடுத்தாங்க, புது புல்லட்டா இருந்தா கூட பரவாயில்ல. ஸோ பட் ரொம்ப அழகா ஓட்டினாங்க, சர்ப்ரைஸ் எல்லாருமே சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க. மற்ற இயக்குநர்கள் படம் பண்ணுறதுக்கும் சுந்தர் சி கிட்ட படம் பண்ணுறதுக்கு என்ன வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சது? இல்லை ஒவ்வொரு டைரக்டருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். சுந்தர் சி சாரோட ஸ்டைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய பட்டாளமே இருக்கும், ஒரு ஸ்டார் காஸ்ட்டு. அவங்கள வந்து மேனேஜ் பண்ணி ஷூட் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி. எல்லாருமே வந்து யாருக்குமே அவங்க ஒரு ஈகோ கிளாஷ் இல்லாமல் ஒரு எல்லாருக்குமே அதுக்கான முக்கியத்துவம் கொடுத்துட்டு பிளான் பண்ணி பண்ணுவார். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஷூட்டிங்கில் ரொம்ப ஜாலியாக ஷூட் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனால் நிறைய ஒர்க் பண்ண வைப்பார், அது நம்மளுக்கு தெரியாமல் நம்மள்கிட்ட வேலை வாங்குவார்.
ஸோ அதுதான் அவர்கிட்ட இருக்கிற பியூட்டி. இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க சுந்தர் சி சார் படம் போனால் பயங்கர ஜாலியாக இருக்கணும், பயங்கர ஜாலியாக இருக்கும், பட் நிறைய வேலை அவர் வாங்குவார் நம்மளுக்கு தெரியாமலே நம்மள்ட்ட வந்து வேலை வாங்குவார். ஏன்னா அது வந்து ஸ்ட்ரெயினே இல்லாமல் அவர் ஒரு ஒரு நேக் வச்சிருக்கிறாரு. ஸோ டோன்ட் ஃபீல் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோன்ற ஒரு ஃபீல் இருக்காது. விஷ்ணுவர்தன், அட்லி, விஜய், பாலா இவங்க கூட யார் கூட சேர்ந்து உடனே நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அவங்க டைரக்ஷன்? எல்லாரும் தான், எல்லாருமே வந்து ஆனால் அவங்க நினைக்கணும் இல்லை, ஏன்னா எல்லாரும் பிஸியாக இருக்காங்க. அட்லியாக இருக்கட்டும், அட்லிக்கு ராஜாராணிக்கு அப்புறம் ஒன்றும் ஒன்று காணும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்களா? நான் ராஜாராணி ராணிக்கு அப்புறம் நான் பாலிவுட் ஹாலிவுட் போயிட்டேன்டா, எதுக்கு நான் உங்கள்கிட்ட? நான் ஆக்சுவலாக பாம்பே போகும்போது மீட் பண்ணுவேன். ஸோ அவர் ஷாருக் கானோட படம் பண்ணிட்டு இருக்காரு, என்ன வச்சா ஷாருக் கானெல்லாம் படம் பண்ணுறேன். நானும் கேட்டேன், சும்மா வேணா வந்துட்டு போறேன்டா, ஜூனியர் ஆர்டிஸ்டா, யோகி பாபுலாம் நடிகிறாரா, என்னையும் சேர்த்து வரேன், ஏய் இல்லை நான் பண்ணுறேன்டா அப்படின்னு ஒரு. ஸோ பட் குட், வெரி ஹாப்பி, இஸ் க்ரோத் இஸ் ஃபினாமினல். ஏன்னா நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண டைரக்டர் வந்து அது இவ்வளோ பெருசாக வளர்ந்து இன்னும் பாலிவுட் போய் அதுவும் ஷாருக் கானோட படம் பண்ணுறது வந்து ஒரு ஓகே, நம்ம ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக இருந்தது. அட்லீஸ்ட் நம்ம ஒரு ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணி அந்த கதையை நம்ம ஓகே பண்ணி நம்ம படம் பண்ணிட்டோம்ன்ற ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. ஸோ definitely very happy. எனிமில விஷாலுக்கே நீங்க வில்லன், சோ செட் எப்படி இருந்திருக்கும்? கலகலான இருந்திருக்கும்ல, அதாவது ஷூட் பண்றப்ப வேற மாதிரி இருந்திருப்பீங்க, ஆஃப் தி ஸ்கிரீன் வந்து வேற மாதிரி இருந்திருப்பீங்கல்ல, எப்படி இருந்ததுன்னா படம் துபாயில வேற ஷூட் பண்ணிருக்காங்க சொல்லுங்களேன். எனிமி ஆக்சுவலாக ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல் ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நம்ம ஃப்ரெண்டு ரொம்ப நாளாக ஃப்ரெண்ட்ஷிப் அவனுவேனெல்லாம் ஒன்று சேர்ந்து நடித்தோம். அவர் தான் ஆக்சுவலாக இந்த படம் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணார். இந்த மாதிரி நான் கதை கேட்டேன்டா நல்லா இருக்கும் வச்சா, உன்னோட கேரக்டர் சூப்பராக இருக்கு, நீ கதை கேட்டு போகிறேன் நம்ம சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னாரு. ஸோ கதை கேட்டோன்னா ஐ ரியலி லைக் தட், அந்த டக் ஆஃப் வார் பிட்வீன் அந்த டூ ஃப்ரெண்ட்ஸோட அந்த ஒரு டக் ஆஃப் வார் சூப்பராக இருந்தது. ஆனந்த் சங்கர் அந்த ஸ்க்ரீன் பிளேயர் இருக்கட்டும், அந்த ஒரு இன்டெலிஜென்ஸாக இருக்கும், சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணியிருந்தார். ஸோ ரியலி என்ஜாய்ட் த ப்ராசஸ். ஏன்னா அதுவும் துபாயில் வந்து 40 days வந்து ஜாலியாக ஷூட் பண்ணி ஒரே ஒரே ஆர்ப்பாட்டம் தான், ஒரே கலக்கல் தான், ஸோ என்ஜாய் தான். ஸோ அதுவும் அப்ராட், ஒரு யூஸ்வலி அப்ராட் போனோன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஷூட் பண்ணுவாங்க. பட் நம்ம ப்ரொடியூசர் மினி ஸ்டுடியோஸ் வினோத் வந்து ரொம்ப லேவிஷாக அப்படியே ஜாலியாக அப்படி தான் ஷூட் பண்ணுறது, ரொம்ப ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இப்படி தான் பண்ணும், இந்த பட்ஜெட்டில் தான் எடுக்கும் அப்படின்லாம் இல்லாமல் படத்துக்கு என்ன தேவையோ அது பெட்டராக ஒன்றும் பெட்டராக எப்படி காட்டணும்னு அவ்வளோ ஸ்பென்ட் பண்ணார் படத்துக்கு. ஸோ சூப்பராக இருந்தது.